வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். முன்னாள் நிதியமைச்சர் பாசல் ராஜபக்ச வெளிநாடு செல்வதற்காக இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அவ்வேளையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் விமான நிலையத்திலிருந்து திரும்பிச் செல்ல நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமைகள் மேலும் மோசமடைவதை தடுக்கும் வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனக்கிருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டின் நலன் கருதி அமைச்சரவையின் ஒத்துழைப்புடன் பிரதமர் விடயங்களை கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசாங்கத்தால் இந்நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட யூரியா உரத் தொகை இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. 50 கிலோகிராம் உரமூடை ஒன்று 10,000 ரூபாவுக்கு விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று ஆழ்கடலில் தத்தளித்துள்ள நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. 55 பேர் அந்த கப்பலில் இருந்ததாகவும் குறித்த கப்பல் இன்று காலை கம்பாந்தோட்டி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. எரிபொருள் வழங்குமாறு கோரி யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையை வழிமறித்து யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இணைய வழியில் பதிவு செய்பவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் தெரிவித்ததால் அங்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பொதுமக்களே வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜினாமா கடிதத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கடிதம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டதை அடுத்து ராஜினாமா குறித்து சபாநாயகர் நாளை புதன்கிழமை அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுக திடலில் போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினருக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் காலிமுக திடலில் போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினரை அங்கத்துவப்படுத்தி 25 பேர் பங்கேற்றுள்ளனர். கொழும்பு புதுச்சட்டியா தெரு பகுதியில் துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் நபரொருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அலரி மாளிகைக்கு அருகில் இரு குழுக்களுக்கு இடையில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் காயமடைந்த 8 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் இருவர் சிகிச்சையின் பின் வெளியேறியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே அடுத்த தற்காலிக ஜனாதிபதியாக செயற்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்சே இன்று ராஜினாமா கடிதத்தில் கையொப்பமிட்ட நிலையில் நாளை ராஜினாமா குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி மற்றும் புதிய பிரதமருக்கான தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.